நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-0300-300. போதைப் பொருள் கடத்தலை தடுக்க தமிழக காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 19 கால திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுவிட்டதாக குற்றம் சாட்டி கடந்த வாரத்தில் நடைபெற்ற குற்றச்செயல்கள் சிலவற்றை பட்டியலிட்டுள்ளார். கடந்த 12 தேதி ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் 160 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா ஆயில் மற்றும் போதைப் பொருட்களை மத்திய வருவாய்த்துறையினர் கைப்பற்றியதையும் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக சென்னை கொடுங்கையூரை சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டதை குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, சென்னையில் இருந்து அத்தனை சோதனை சாவடிகளையும் தாண்டி போதைப் பொருட்கள் மண்டபத்துக்கு கடத்தப்பட்டது எப்படி என கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே காவல்துறையினர் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள எடப்பாடி பழனிசாமி, இத்தகைய அவலங்கள் தொடர்ந்தால் மக்கள் கொதித்தெழுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார்.